அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பார்ந்த மார்கழி மாத 9ஆம் நாள் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனை பகுதியில் ஜோதிடர்களின் பதில்களும் கேள்வியாளர்களின் கேள்வியும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசலாம்னு இருக்கிறோம். பொதுவாக முதல்ல கேள்வியாளர் கேள்வி எப்படி இருக்கணும், வரக்கூடிய வாடிக்கையாளருடைய கேள்வி எப்படி இருக்க வேண்டும். பொதுவாக கேள்வி கேட்க வரும் நபர்கள் அவசியமாக அவரவர் ஜாதகத்தை கொண்டுதான் கேட்க வேண்டும். அதாவது அவர் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஜாதகருக்குண்டான பலாபலன்களை தான் தீவிரமாக கேட்க வேண்டும். அவர் பெறக்கூடிய செல்வம், அவர் பெறக்கூடிய தொழில் நிலைகள், அவர் கற்கக்கூடிய கல்வி நிலைகள் அப்படின்னு அவர் தொடர்பானதாகவே இருக்கணும். சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேறு சில கணக்குகள் இருக்கிறது. இதில் நம்ம ஜோதிடத்தில் அது ஜோதிடர்களுக்குன்னு உண்டான சங்கேத கணக்குகள், பாணிஸ்புடம், துருவஸ்புடம்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படையாக வைத்து கொண்டு பல ஜோதிடர்கள் பல விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பலாபலன்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நமது மாணவர்கள் ஒருபொழுதும் அதை வைத்து மட்டுமே பலாபலன்களை வெளிப்படுத்த வேண்டாம். அதாவது ஜோதிடர்கள் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு தெய்வ நிலைக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள். தெய்வத்திடம் கூட சில நேரடியாக முறையிடாத சில பல பிரச்சனைகளை ஜோதிடர் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் அந்த ஜோதிடர்கள் வந்து ரொம்ப பக்குவமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மற்றொருவர் எழுதி வைத்த விஷயத்தை நாம் பார்த்து படிப்பதற்கோ ஒப்பிப்பதற்கோ நாம் அங்கு இல்லை அப்படிங்கிறத மனதார உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஜாதகர்கள்ட்டையும் நாம் வலியுறுத்தணும். என்ன மாதிரி வலியுறுத்தணும், எந்த ஜாதகம் பார்க்கிறீர்களோ அந்த ஜாதகத்திற்கு உண்டான பலாபலன்களை மட்டும் என்ன வேண்டுமானாலும் ஓரிரு கேள்விகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வலியுறுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது. முக்கியமாக ஓரிரு கொஸ்டின்களை இந்த ஜாதக தொடர்பான விஷயங்களை மட்டும் கேளுங்க அப்படின்னு. அதுவும் முக்கியமாக அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தாங்கள் இங்கு வரவில்லை. தங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி ஜோதிடம் வாயிலாக, ஜாதகம் வாயிலாக அறிந்து கொள்ளவே வந்திருக்கிறீர்கள். அதனால் உடன் பிறந்தோர் எத்தனை பேர், கூட பிறந்தவங்க, அவர் எப்படி இருக்கார், இவர் எப்படி இருக்கார் என்று கேட்பதை விட அந்த ஜாதகருடைய வளர்ச்சி நிலைகள், ஆராய்ச்சி நிலைகள், நல்ல அந்தஸ்து நிலைகளை பற்றி கேள்வி கேளுங்கள்ன்றது தான் தாங்கள் வலியுறுத்த வேண்டும். பொதுமக்களின் கேள்வியும் அவ்வாறே இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் அடியன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ அப்படி ஒரு ஜோதிடரை பார்க்கறதுக்காக ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டார். வந்தவுடன் ஜோதிடர் என்ன செய்யணும், முதல்ல உங்கள் இஷ்ட குலதெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஜாதகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்கள் கரங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதல் ஸ்டெப். அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தை விரித்து பார்த்து முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னம். லக்னம் பிளஸ் லக்னாதிபதி, லக்னம் லக்னாதிபதியோடைய நிலைகளை பார்க்க வேண்டும். லக்ன பாவகம் ஏதேனும் தீய கிரகங்களால் சூழப்பட்டுள்ளதா, அல்லது லக்ன பாவக அதிபதியான கிரகம் தீய கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறதா. தீய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே இயற்கை பாவிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் ஏதேனும் தொடர்பில் இருக்கிறதா லக்ன பாவகத்திலோ, அல்லது லக்னாதிபதி அமர்ந்த பாவகத்திலோ லக்னாதிபதியுடன் சேர்ந்தோ தொடர்பில் இருக்கிறதா. மேலும் லக்னாதிபதியுடன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ஆகிய அதிபதிகள் ஏதேனும் தொடர்பில் உள்ளார்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டும். இதுதான் அவருடைய கொடுப்பினை. ஏன்னா கொடுப்பினை மீறி மற்ற விஷயங்கள் வேறு எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு ஜோதிடர் ஒரு பலனை சொல்லும் பொழுது இந்த ஜாதகர் இப்படி இருந்தார், இப்படி வாழ்வார், இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிடலாம். அந்த ஒன்லைன் ஸ்டோரி வந்து எந்த விதமாக பயணிக்குது, திரைக்கதை அதாவது கதை சொல்லிடலாம், திரைக்கதை வசனம்லாம் வந்து அந்தந்த திசாபுத்திகள், அந்தரங்கள், கோச்சாரங்கள் நிர்ணயம் பண்ணுறது. அப்போ முதல் கதையை, கொடுப்பினை கதையை நீங்கள் சொல்ல வேண்டும் எனில் முதல்ல என்ன பண்ணணும், லக்னாதிபதி அமர்ந்த நிலையை நம்ம நல்லா உற்று நோக்க வேண்டும்.
அப்ப அதே போல் அவருடைய ஆயுள் நிலை சார்ந்த பாவகங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவா 1ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் இதெல்லாம் ஆயுளை குறிக்கக்கூடிய பாவகங்கள். அப்ப லக்ன பாவகம் கொஞ்சம் வலுவாக இருந்தாலே சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து 2வது, நீங்கள் கோச்சார சந்திரனை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் எப்பொழுதும். கோச்சார சந்திரன் இன்னைக்கு எந்த ராசியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கறத ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. அந்த கோச்சார சந்திரன் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பரக்கூடிய வாடிக்கையாளர் பார்க்கக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் எங்க இருக்கிறாரோ, எந்த பாவகத்தில் அமர்கிறாரோ, அந்த பாவகம் தொடர்பான கேள்வியே கூட அவர் கேட்டு வந்திருக்க வேண்டியது இருக்கும். அதையும் நீங்க வெளிப்படுத்தலாம். அதே போல அவருடைய பிறப்பு ராசின்னு ஒன்று இருக்கும். அந்த பிறப்பு ராசிக்கு இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பார்த்து பலன்களை வெளிப்படுத்த வேண்டும். இதில் லக்னத்திற்கு கோச்சார சந்திரன் எங்கு உள்ளாரோ அந்த பாவகம் தொடர்பான கேள்வி கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இருக்கும். இது வந்து என்னன்னா, லக்னத்துக்கு பார்ப்பது கொடுப்பினை, அதாவது உயிர் கொடுப்பினை, விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு பார்ப்பது தற்போது அவர் மனதில் இருக்கும் நிலவும் அந்த கேள்வி அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். அந்த உயிர் கொடுப்பினை அதாவது விதி கொடுப்பினைங்கிறது காலங்காலமாக அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவருடைய மன கொடுப்பினைங்கிறது இப்போதைக்கு நாம் நினைக்கிற விஷயம். இப்போ நான் பிரதமர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிரதிநிதியாக போட்டியிட்டு தலைவர் ஆகலாம், ஒன்றிய கவுன்சிலர் ஆகலாம் அப்படின்னு அவருக்கு தற்போதைய கேள்வி, தற்போதைய நிலையை சொல்றது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கோச்சார சந்திரன், அதுதான் அவருடைய எண்ணமா இருக்கும். ஆனா அதற்கான கொடுப்பினை வழிவிட வேண்டும். என்ன கொடுப்பினை? நம்ம சொன்ன மாதிரி லக்னத்திற்கு கோச்சார சந்திரன் நல்ல இடத்தில் இருந்து, பிறப்பு ராசிக்கு கோச்சார சந்திரன் நல்ல இடத்தில் இருந்தால் சிறப்பு என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியா நாம மெயினா பார்க்க வேண்டியது திசா, புத்தி, அந்தரம் பிளஸ் தேவைப்பட்டால் சூட்சமம், அன்றைய கோச்சார கிரக நிலைகள். மெயினா பாத்தீங்கன்னா திசா புத்தி. திசா நடத்துபவர் யார், புத்தி நடத்துபவர் யார், அவர் லக்ன சுபரா, லக்ன பாவியா, ஜாதகருக்கு நல்லது தருபவரா, கெடுதல் தருபவரா, இது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். அப்ப புத்திங்கிறது அது குறுகிய கால ப்ராசஸ். அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்மளை அதிகம் பேர் நாடி வந்திருப்பாங்க. அந்த புத்தி தான் காட்டி கொடுக்கும் என்ன பிரச்சனை, என்ன சூழல் அப்படிங்கிறத. அந்த புத்தி நல்ல புத்தியா, கெட்ட புத்தியா? அந்த நல்ல புத்தியாக இருக்கிற பட்சத்தில் நல்ல விதமான பலன்களையும், கெட்ட புத்தியாக இருக்கிற பட்சத்தில் கெட்ட விதமான பலன்களையும் தற்காலத்தில் ஜாதகர் அனுபவிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது அதோட தூய்மைத்தன்மை அல்லது உண்மைத்தன்மையை நாம் இன்னும் அறிந்து கொள்வதற்காக நம்ம அந்தரத்தை பார்க்க வேண்டும். பிளஸ் கோச்சார நிலைகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கோச்சாரத்தில் திசாநாதன் எப்படி இருக்கிறார், புத்திநாதன் எப்படி இருக்கிறார், திசாநாதனுக்கு புத்திநாதன் எப்படி இருக்கிறார், எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார், இல்லை உச்சம் பெற்றிருக்கிறாரா, நெஞ்சம் பெற்றிருக்கிறாரா, பகை பெற்றிருக்கிறாரா, நட்பு சமத்தில் இருக்கிறாரா. அப்போ ஒருத்தருக்கு திசா வழிவிட்டால்தான் புத்தி வழிவிட வேண்டும். ஒரு சம்பவம் நடப்பதற்கு புத்தி வழிவிட்டால் கோச்சாரம் வழிவிட வேண்டும், அந்தரம் வழிவிட வேண்டும். அப்போ திசை வழிவிட்டு, புத்தி வழிவிட்டு, அந்தரம் வழிவிட்டு, கோச்சாரமும் வழிவிட்டால்தான் அங்கு ஒரு நல்ல சம்பவமோ அல்லது கெட்ட சம்பவமோ அங்கு நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போ திசா புத்தியே வந்து ஒருத்தருடைய நிலைகளை தெளிவாக காட்டிவிடும், அந்தரம் கோச்சாரமும் தெளிவாக காட்டிவிடும். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்விக்குண்டான காரக கிரகத்துடன் என்ன கிரகம் சம்பந்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் மெயினாக பார்க்கணும். இப்போ திருமணம் தொடர்பான ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருன்னா சுக்கரனுடைய காரகம், அப்போ சுக்கரனுடைய தொடர்பு எதில் இருக்கிறது, எதனுடன் சம்பந்தப்படுது, கெட்ட கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறதா, அல்லது சுக்கரனோட கெட்ட கிரகம் சம்பந்தப்பட்ட புத்திகள் நடத்துகிறதா, அந்தரம் நடத்துகிறதா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சில பிரச்சனைகள், தடை தாமதங்களை அந்த காலகட்டத்தில் சந்திப்பீர்கள்னு கால நிர்ணயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் மெயினாக அவங்ககிட்ட சொல்கிறது நல்லது கெட்டதுன்ற பலன்தான். நல்ல கால சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா, கெட்ட கால சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதா, இந்த திசைக்கு இந்த புத்தி தடுக்குமா கொடுக்குமா, இந்த புத்திக்கு இந்த அந்தரம் தடுக்குமா கொடுக்குமா,
இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரத்திற்கு இன்று நடைபெறக்கூடிய கோச்சாரம் தடை செய்யுமா அல்லது நிறைவேற்றி விடுமா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் நல்ல விதமாக யோசிச்சு சொல்லணும். ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசலாம். திசாபுத்தியை கணிப்பது எப்படி அல்லது கோச்சாரத்தை பார்ப்பது எப்படி அப்படின்லாம், ஆனால் அதற்கான கால சூழல்கள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பொதுவாக புரிஞ்சுப்பீங்க, ஜோதிடம் அறிந்தவர்கள். ஜோதிடம் அறியாதவர்களுக்கு கூட இன்னும் பின் எதிர்வரும் காலங்களில் பின்காலத்தில் கண்டிப்பாக டீட்டெயில்டாக பேசலாம்னு இருக்கிறோம். இப்போதைக்கு ஜோதிடம் அறிந்த ஜோதிடர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஜோதிடரிடம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே இந்த வீடியோவில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.